கங்கை ஆற்றில் உடைந்து விழுந்த பாலம் குறித்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். பீகார் மாநிலம் பாகல்பூர் நகரில் கங்கை நதியின் குறுக்கே 1717 கோடி ரூபாய் செலவில் பாலம் கட்டப்படுகிறது. கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் பாலத்தின் 2 பகுதிகள் திடீரென ஆற்றில் உடைந்து விழுந்தன. இதனால் அங்கு திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்து ஏற்பட்டபோது யாராவது வேலை செய்து கொண்டிருந்தார்களா என இதுவரை தெரியவில்லை. உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தற்போது வரை தகவல் இல்லை. எனினும் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் ஏற்பட்ட புயல் காரணமாக பாலம் ஏற்கனவே சேதமடைந்தது. அதேபோல 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இப்போது மீண்டும் பாலம் இடிந்து விழுந்ததால் தரமற்ற முறையில் பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக நிதிஷ்குமார் மீது பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவத்திற்காக முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் பதவி விலக வேண்டும் எனவும் பாஜக வலியுறுத்தியுள்ளது.